Hi friends, welcome to Niki's World. இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, ரீசன்ட் டேஸா நீங்க என்கிட்ட கேட்டுட்டே இருந்த எக்ஸிபிஷன் பத்தின வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. எக்ஸிபிஷன் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் ஆல்சோ உங்களோட க்வெஸ்சன்ஸ் டவுட் எல்லாத்தையும் இந்த வீடியோல கிளியர் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எக்ஸிபிஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:00 ஆகுது. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட் என்னென்னா, எக்ஸிபிஷனோட டைமிங் பற்றி தான் டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலி இதோட டைமிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 4:00 நைட்டு 10:00 வரைக்கும் நடக்குது. டூ வீலர்ஸ் பார்க் பண்ணுறதுக்கு 10 ரூபீஸ் வாங்குறாங்க, கார் பார்க்கிங்க்கு 30 ரூபீஸ் வாங்குறாங்க. டைமிங்க்கு அப்புறம் எல்லாரும் கேட்ட இன்னொரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாளைக்கு இந்த எக்ஸிபிஷன் இருக்கும், இந்த க்வெஸ்சன் தான் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலி July 13 அன்னைக்கு வந்து இந்த எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா, August 28 தாங்க முடியுது. அது வரைக்குமே வந்து இந்த பொருட்காட்சி நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து எவ்ரிடே இருக்குமா, இன்னைக்கு இருக்கா, டெய்லி நடக்குமா, இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. July 13 August 28 வரைக்கும் டெய்லி இந்த பொருட்காட்சி இருக்கும். ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இருக்காதுன்னு சொன்னாங்க, மழை பெய்யும் போது மட்டும்தான் எக்ஸிபிஷன் இருக்காது, மற்றபடி எல்லா நாளும் இருக்கும்ன்ட்டு சொன்னாங்க. மாமா இப்போ என்ட்ரி டிக்கெட் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கெலாம் 70 ரூபீஸ் வாங்குறாங்க, கிட்ஸ்க்கெலாம் 50 ரூபீஸ் வாங்குறாங்க. கிட்ஸுக்கு எந்த ஏஜ்லேருந்து டிக்கெட் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற கிட்ஸ்க்கு தாங்க டிக்கெட் வாங்குறாங்க. வாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன ரைடு இருக்குது, ஒவ்வொரு ரைடுக்கும் எவ்வளோ டிக்கெட், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். உள்ளே என்டர் ஆன உடனே அண்டர் வாட்டர் டனல் தாங்க ஃபஸ்ட்டு வருது. ஃபிஷ் அக்வாரியம் அண்டர் வாட்டர் டனலுக்குள்ளே போகிறதுக்கு தனியாக டிக்கெட்லாம் எடுக்க தேவையில்லை. நம்ம வெளியில் என்ட்ரி டிக்கெட் எடுத்திருக்கோம்ல, அந்த டிக்கெட்டே தான் இதுக்கும். நான் இந்த எக்ஸிபிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு தனியாக டிக்கெட் இருக்கும் போல நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அப்படிலாம் இல்லை, நம்ம என்ட்ரி டிக்கெட் வச்சே இதை பார்த்துட்டு போயிடலாம். கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இந்த ஒயிட் ஃபிஷ் ரெண்டும் விளையாடுறதை பார்த்தா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் கவர் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போய்டும்னு சொல்லிவிட்டு ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் நேரில் போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிட்ஸ்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஃபிஷ்ஷை பாருங்களேன், இந்த ஃபிஷ்ஷை பார்த்த உடனே என்னடா இதுக்கு இவ்வளோ பெரிய ஐஸ், அதுவும் மிடில் இருக்கேன்னு நான் பார்த்தேன். அப்புறம் கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அதுக்கு நார்மலாக தான் ஐஸ் ஃப்ரெண்ட்லியே இருக்குது. இந்த ஃபிஷ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக மூவ் பண்ணுது. நம்ம இப்போ தனியாக இருக்க ஃபிஷஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அண்டர் வாட்டர் டனலுக்குள்ளே போக போகிறோம். இது தாங்க அண்டர் வாட்டர் டனலோட என்ட்ரன்ஸ். இதோட ஃபுல் வியூ பார்க்கறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். இந்த ஒரு பிளேஸில் மட்டும் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்களேன். நம்ம காஞ்சி மக்களுக்கெல்லாம் இது ஒரு லோ பட்ஜெட் விஜிபி மெரைன் கிங்டம்னே சொல்லலாம். பில்ட் அப் பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். இந்த மீன் தான் இங்க இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய மீன்.
நம்ம ஃபிஷஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது, என்னென்ன ரைடு இருக்குது, ஒவ்வொரு ரைடுக்கும் எவ்வளோ டிக்கெட், இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உள்ளே என்ட்ரான உடனே என்னோட ஃபேவரட் ஃபேன்சி ஐட்டம் ஸ்டால் தான் ஃபர்ஸ்ட் டே போட்டிருந்தாங்க. கிட்ஸ்லாம் அங்கே வாட்டர் போட்டில் போயிட்டுருக்காங்க. ஸ்டால்ஸ்லாம் அந்த அளவுக்கு நிறைய இல்லை, ஒரு சில ஸ்டால்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஃபேன்சி ஐட்டம், வாட்சஸ், கிட்ஸ்க்கான பிளேயிங் திங்ஸ், வீட்டுக்கு தேவையான திங்ஸ், இந்த மாதிரி ஒரு சில ஸ்டால்ஸ் தான் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட் கிட்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து 70 ருபீஸ் தான் டிக்கெட். அப்புறம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் விளையாடுறதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். நீ போடுமாமா, நான் ஒண்ணு எடுக்கிறேன். தம்பி இவன் போற சும்மா என்ன பாயிண்ட் போட்டா எடுக்கணும், போட்டாங்க போட்டு 70 ரூபாய்க்கு ஜூஸ் சோனால் வின் பண்ணிருக்கிறது. 30 ரூபாய் பானிக்கு 30 ரூபாய் இந்த மாதிரி பாட்ல பால் போடுறது, ரிங் போடுறது, டம்ளர் எல்லாத்தையும் கீழே விழ வைக்கிறது, பலூன் ஷூட், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா கிஃப்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட்லயே ஒரு கேம் இருக்கும், அதுல விளையாடுங்க. பால் போட்டு எத்தனை நம்பர்ஸ் வருதுன்னு மொத்தமா கவுண்ட் பண்ணி கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, அதுல விளையாடுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிஃப்ட் வரும். மத்ததெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். எனக்கு இந்த ஸ்டாலும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க இருக்கிறதெல்லாம் கிஃப்டா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். லவ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. அதுல நம்ம என்ன நேம் சொல்றோமோ அதை பேஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 250 ருபீஸ். அதுக்கப்புறமா கீ செயின்க்கெல்லாம் வந்து 60 ருபீஸ் வாங்குறாங்க. அதுலயும் வந்து நம்ம என்ன நேம் சொல்றோமோ அதை வந்து பேஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கிட்ஸ் வாட்டர் போட்டுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். இதில் பெரியவங்க சின்னவங்க ரெண்டு பேருமே போகலாம். இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். கிட்ஸ் ஜாயிண்ட் வீலுக்கு டிக்கெட் 50 ருபீஸ். ஃபன் வேர்ல்டுக்கு டிக்கெட் 100 ருபீஸ். இருக்கிறதுலையே எனக்கு இந்த ரைட் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரைடை வந்து நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோவாக போடுறேன், பாருங்க, வேற லெவலில் இருக்கும். பெரியவங்களுக்கான ஜாயிண்ட் வீலுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். இந்த டிராகன் ட்ரெயினுக்கும் 80 ருபீஸ் தான் டிக்கெட். இந்த மாதிரியே கிட்ஸ்க்கும் ஒரு டிராகன் ட்ரெயின் இருக்கு, அதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இந்த ரைடுக்கும் 80 ருபீஸ் தான் டிக்கெட். கிட்ஸ்க்கான இந்த ரைடுக்கு 50 ருபீஸ் டிக்கெட். பிரேக் டான்ஸோட டிக்கெட் 80 ருபீஸ். பானிபூரி, பேல்பூரி இதெல்லாம் 60 ரூபாய். பஜ்ஜி அப்பளம் இதெல்லாம் வந்து 50 ரூபாய். ஜிகர்தண்டா 50 ரூபாய். காலிஃபிளவர் 60 ரூபாய். ஐஸ்கிரீம் 30 ரூபாய், 40 ரூபாய். இஞ்சி டீ, லெமன் டீ, மசாலா டீலாம் 30 ரூபாய்.
டீ காஃபி வந்து 20 ரூபாய், வாட்டர் பாட்டில் 20 ரூபாய். இந்த எக்ஸிபிஷன்லயே என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து பேபி ஃபீடிங் ரூம்னு தனியா ஒன்று வச்சிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வச்சா நல்லா இருக்கும். நாங்க ஈவினிங் சன்லைட் இருக்கும் போது உள்ள போனோம். இப்ப பாருங்க நைட் ஆயிடுச்சு, இவ்வளவு நேரம் டைம் போனதே தெரியல. நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போயிட்டு ஒன் டே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த பிளேஸோட லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலரா வரும். பாய்.